हेलो व्यूवर्स वेलकम टू माय चैनल किचन जॉकी இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான காளான் மசாலா ரோட் சைடு காளான் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இது டொமேட்டோ யூஸ் பண்ணியே பண்ணலாம் இல்லனா சாஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிச்சன் ஜாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம் நான் 1 கப் காளான சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே கப் அளவு கேபேஜ் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் chili powder அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி பொடி கொஞ்சம் உப்பு அப்புறமா ஒரு வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தள எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் மஷ்ரூம் கேபேஜ் 1/2 கப் மைதா மாவு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chili powder கலருக்காக காஷ்மீரி chili powder எடுத்துர்க்கேன் நார்மல் chili powder உம் போடலாம் 1 டீஸ்பூன் உப்பு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்துனா போதும் கொஞ்சமா தெளிச்சு விட்டுக்கோங்க ஒரு 3 டைம்ஸ் இப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க இதுக்கு அப்புறமா ஒரு pan எடுத்து கொஞ்சமா oil விட்டு நம்ம பிசைஞ்சு வெச்சத கொஞ்சம் கொஞ்சமா வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வண்ணமா போட்றாதீங்க கொஞ்சம் மெல்லிசாவே போடுங்க அப்பதான் உள்ள வர வேகம் இப்படி எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் ஒரு 10 मिनिट्स தான் ஆகும் வேகிறதுக்கு நல்ல பிரவுனிஷா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கமா திருப்பி போட்டு நல்ல வேக வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறமா அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்டி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி ஆயிடும் இது சாப்பிரிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் ஒரு pan எடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகுற மாதிரி வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க ஒரு வெங்காயம் கொஞ்சமா உப்பு போடுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கூட வேண்டாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சாஸ் ஆட் பண்றதுனால அதுலயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இதுல 2 டீஸ்பூன் chili powder 1 டீஸ்பூன் மல்லி பொடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பிரவுனிஷா வதக்கிக்கலாம் வதங்கனதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு அப்புறமா நம்ம சாஸ் யூஸ் பண்ணலனா ஒரு 2 டொமேட்டோ எடுத்து நல்லா மிக்ஸில அடிச்சு இதல mix பண்ணி நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டொமேட்டோ யூஸ் பண்ணல சாஸ் தான் யூஸ் பண்றேன் அதுக்கு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு 1/2 கப் வாட்டர் ஊத்தி நல்லா கலக்கிட்டு அதல ஊத்திக்கலாம் ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரேவியா இருக்கணும் அப்படி ரொம்ப திக்கா இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மஷ்ரூம் வடைய கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து அந்த கிரேவில போட்டு mix பண்ணிரலாம் நல்லா அந்த மஷ்ரூம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளவுதான் இத எடுத்து ஒரு பவுல்ல மாத்திரலாம் இதுக்கு அப்புறமா கார்னிஷுக்காக கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் மல்லி இலை அவ்வளவுதான்
ரோட்டு கடை மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிச்சன் ஜாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.